Hello everyone and Assalamualaikum. Welcome to Fairo's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் பார்க்குறக்கு ரொம்பவே க்யூட்டான ஜாம் குக்கீஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு நம்ம அவன் பயன்படுத்த போகிறதில்ல, பட்டர் கீ எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்க்க முடியும். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா. ஒரே ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு நம்ம பொடிச்ச சர்க்கரையை சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிக விருப்பம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு பொருளையும் இந்த மாதிரி ஒரு சன்னியில் வந்து நம்ம சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எந்த விதமான பிஸ்கெட் செய்கிறதுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நம்ம சளிச்சு வச்ச எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஒரு வாட்டி நம்ம எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி ஒரு கேப் ரெடி பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில், அல்லது இதுக்கு பதிலாக நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த விதமான ஃப்ளேவரும் சேர்க்காத ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம சேர்த்த மாவு அப்புறமா இந்த ஆயில் எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா தொட்டாலே பொடியிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாகவோ அல்லது ரொம்ப சாஃப்டாகவோ இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாவோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கணும்னு. பிஸ்கெட்டோட மாவு பதம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு நல்லா பவுடரியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கைகளில் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு கைகளால் சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்டோட ஓரங்களெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கலாம். எந்த விதமான விரிசலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஆயில் தடவி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம லைனாக அடுக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கெட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மூடி எடுத்துருக்கேன். நம்ம சென்டரில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம், அதுக்காக தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் கைகளில் லைட்டாக ஆயில் தடவிட்டு கூட சின்னதாக சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்தது. ரொம்ப வந்துட்டு அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டான ப்ரெஸ் கொடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்லேயும் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம ரெடி பண்ண இந்த கேப்பில் நம்ம ஜாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கோன் பைப்பிங் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் நான் நம்மளோட மிக்சட் ஃப்ரூட் ஜாமை வந்துட்டு உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஜாம் வந்து ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப எக்ஸஸாக வந்து ஃபில் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஃபில் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க, பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸ்லையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஜாம் குக்கீஸ் எல்லாமே பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம ப்ரீஹீட்காக வச்சுருந்த கடாயும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். ப்ரீஹீட்டான இந்த கடாயில் உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 15 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாமே க்ரன்ச்சியாக நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். கரெக்டாக 15 மினிட்ஸில் நம்மளோட பிஸ்கெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த பிஸ்கெட்டோட ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிஷான ப்ரௌன் ஷேடு இருக்கும். அப்படி இருந்தாலே உங்கள் பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம்.
இந்த டேஸ்டி கிரன்ச்சி அண்ட் சூப்பரான ஈஸியான பேக்கரி ஸ்டைல் ஜாம் குக்கீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.